அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் 2024 அதில் வந்து பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4, அதாவது குரூப் 4 சான்றிதழ் சரிபார்ப்பில் தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழ். தமிழ் வழியில் கல்வி பயின்றோர் என உரிமை கோரும் தேர்வர்கள் அறிவிக்கை எண் 01/2024 பிட்சேர்க்கை 2 உள்ள படிவத்தில் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதாவது இந்த முதலாயன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ் வழி சான்றிதழை வந்து நமக்கு வந்து இடஒதுக்கீடு வேணும்னு சொல்கிற மாணவர்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் 1/2024 ரோமன் லெட்டர் 2 இருக்கும், அது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு படிவை கொடுத்துருப்பாங்க. அந்த டைப்பில் தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அது எப்படி இருக்குது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஃபார்மேட்டில் தான் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும், சரிங்களா? இதுதான் சொல்லியிருக்காங்க மொதல் பாயிண்டில். தேர்வர்கள் சான்றிதழில் தங்களுடைய பெயர், வகுப்பு, பட்டம், பயின்ற ஆண்டு ஆகியவை சரியாக இருப்பதை வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதாவது தேர்வர்கள் வந்து தங்களுடைய பள்ளியில் பயின்ற ஆண்டு, பேர், டிகிரி, பட்டம் ஆகியெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வந்து ஒரு சில தடவை செக் பண்ணிக்கோங்க, வீட்டில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே வந்து அதை நீங்கள் கொடுத்ததுக்கும் இப்போ நீங்கள் ஒரிஜினல் வச்சுருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மேலும் சான்றிதழ் அறிவிக்கையில் குறிப்பிட்டவாறு உரிய அலுவலரிடம் பெறப்பட்டதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது சான்றிதழில் வந்து இந்த இருக்குல்ல, இப்போ வந்து பிரின்சிபல் ஆர் ஹெட் மாஸ்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ், எஜுகேஷனல் ஆஃபீஸர், இந்த மாதிரி இதில் யாரெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் வரணும். லோக்கல் டீச்சர்ஸ் அவங்ககிட்டனா வாங்கிட்டு இது வந்து சைன் வாங்கிட்டால் சொல்லலாம் கூடாது, இதெல்லாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க டிஎன்பிசி சைடு. அதாவது இந்த மூணாவது லைனில் கொடுத்துருக்காங்க. மேலும் இணைய வழியில் பெறப்படாத சான்றிதழில் கல்வி நிறுவனத்தின் அலுவலக முத்திரை மற்றும் நாள் இருப்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து நம்ம வந்து ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வாங்காமல் இப்போ ஸ்கூலில் நேரடியாக போய் வாங்கியிருக்கோம் வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஸ்கூலோட முத்திரை, அதாவது சீலு, அந்த அதில் வந்து யார் சீல் வச்சுட்டு அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் அவங்களோட கையெழுத்து இருக்கணும். அதில் வந்து முக்கியமாக டேட் வந்து எழுதணும். அதுதான் இந்த பாயிண்டில் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ ஆன்லைனில் வாங்கின சர்டிஃபிகேட் எப்படி இருக்கும், ஸ்கூலில் போய் நேரடியாக வாங்கின சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறேன். இருக்குல்ல, இது வந்து ஆன்லைனில் வாங்கின வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் போய் நேராக ஆசிரியர் வாங்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேர், எந்த வருஷத்தில் இருந்து எந்த வருஷம் படித்தீங்க அப்படின்னு எல்லாமே இருக்கும். இப்போ 1லேருந்து 5 வரை படிக்கணும், அது ஒரு ஸ்கூலில் படிக்கணும், அது ஒரு ஸ்கூலில் வாங்கணும். அதுக்கப்புறம் 6லேருந்து 10 வரை ஒரு ஸ்கூலில் படிக்கணும், அதுக்கு ஒரு ஸ்கூலில் வாங்கணும். 11, 12 மட்டும் வேறு ஸ்கூலில் படிக்கணும், அதுக்கு ஒன்று வாங்கணும். அப்படி எந்தெந்த ஒவ்வொரு ஸ்கூலில் படிக்கும்போது தனித்தனியாக வாங்கிடணும், சரிங்களா? அதே மாதிரி சீலு, ஸ்கூலோட சீல் இருக்கணும். அதில் வந்து டேட்டு கன்ஃபார்மாக இருக்கணும், அவங்களோட ஆசிரியர் சைன் இருக்கணும், சரிங்களா? அந்த ஆசிரியரோட ஃபோன் நம்பர் எல்லாமே க்ளீனாக என்னென்ன இருக்கோ அதெல்லாம் க்ளீனாக பக்காவாக வாங்கி வச்சுக்கோங்க, சரிங்களா? நம்ம வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோம், சிவிக்கு போகும்போது நமக்கு இடஒதுக்கீடு தமிழ் வழியில் வேணும்னா எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, சரிங்களா? அடுத்து, தேர்வர்கள் இணைய வழியில் பெறப்பட்ட தமிழ் வழி கல்வி பயின்றோர் சான்றிதழை பதிவேற்றம் செய்யலாம். அதாவது எக்ஸாம் எழுதுனவங்க வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து ஸ்கூலில் போய் நேரடியாக வாங்கியிருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து நான் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிட்டேன், என்கிட்ட ஆன்லைன் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்றவங்களும் அதாவது ஆன்லைன் மூலமாக பதிவேற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க, தேங்க்யூ.